நம்ம சேல வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளம்பிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் புதுக்கோட்டை அருகே ஆலங்குடியை சேர்ந்த சரணியாவுக்கும் பள்ளத்தி வெடியைச் சேர்ந்த ராஜாவுக்கும் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது இரண்டு ஆண் குழந்தைகள் உள்ள நிலையில் இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து பெற்று பிரிந்து சரணியா அவரது தந்தையான குணசேகரோடு வசித்து வருகிறார் இந்நிலையில் தான் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை பதினாறாம் தேதி குணசேகர் வீட்டில் இல்லாத நிலையில் சரண்யா மாயமாகியுள்ளார் அவரை காணவில்லை என குணசேகர் காவல் நிலையத்திலும் புகழித்துள்ளார் விசாரணையில் இறங்கிய போலீசார் விவாகரத்தாகி பிரிந்த கணவரான ராஜாவை சரிவர விசாரிக்கவில்லை என்று கூறப்படுகிறது அதற்கு ஏற்றாறு போல அவனும் மனைவியை பல இடங்களில் தேடுவது போல நாடகம் வந்துள்ளான் போலீசாரின் விசாரணையில் தொய்வு இருப்பதாக கூறி சரண்யாவின் தந்தை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்தார் அது தொடர்பாக கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்த வழக்கானது சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது வழக்கை கையில் எடுத்த சிபிசிஐடி போலீசாரின் சந்தேக பார்வையை ராஜாவின் மீது ஆழமாக விழுந்தது அவனை பிடித்து சிபிஐசிஐடி விசாரணையில் கிடுக்குப்பிடி விசாரணை செய்ததில் கொலையை அவன் ஒப்புக்கொண்டதாகவும் போலீசார்கள் கூறுகின்றனர் விவாகரத்து சென்ற சரண்யாவுக்கும் ராஜா மாதம் மாதம் மூவாயிரம் ரூபாய் ஜீவனம்சம் வழங்க வேண்டும் என நீதிமன்றமும் ஆணையிட்டு இருந்தது இந்த தொகையை தர விருப்பம் இல்லாமலும் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற மனநிலையிலும் இருந்துள்ளார் ராஜா இந்நிலையில்தான் சரண்யா மாயமாவதற்கு சில தினங்களுக்கு முன்பு நண்பர்களான ரகு பாஷா ராகுல் ஆகியோரோடு அமர்ந்து மது மதுவருந்து இருக்கிறான் ராஜா அப்போதுதான் அவனது மனைவியான சரண்யா தம்மோடு தொடர்பில் இருப்பதாக அவருடைய நண்பரான ராஜா கூறியுள்ளார் மேலும் கண் முன்னையே ரகு சரண்யாவை செல்போனில் அழைத்து பேசியதாகவும் கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த ராஜா தன் மனைவியை கொலை செய்தால் ஒரு லட்சம் ரூபாய் தருவதாகவும் பேரம் பேசி இருக்கிறான் அதற்கு நண்பர்களும் ஒப்புக்கொண்டு சரண்யாவை கொலை செய்ததாக போலீசாரின் விசாரணையில் ராஜா கூறியிருக்கின்றான் தற்போது ராஜாவையும் அவருடைய நண்பரான ரகுவையும் தற்போது கைது செய்யப்பட்ட நிலையில் மற்ற இருவருமான பாஷா மற்றும் ராகுலை போலீசார் தேடியும் மறைகிறார்கள் சம்போரணம்பட்டி காட்டு சரண்யாவை புதைத்ததாக ரமேஷ் காண்பித்த அந்த இடத்தில் ஜேபிசி ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு தோண்டி பார்த்தபோது அங்கு எலும்பு துண்டுகள் மண்டையோடு நகைகள் துணி உள்ளிட்டவைகள் கிடைத்தன கணவன் மனைவி இருவரின் ஒழுங்கினமான நடவடிக்கையால் அந்த குடும்பமே சிதைந்து தற்போது இரண்டு ஆண் பிள்ளைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளதாக அந்த பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவித்து வருகிறார்கள் சமுதாயத்துல இந்த கள்ளக்காதல் விவகாரத்தால் நாளுக்கு நாள் வந்து இது போன்ற கொடூரங்கள் அரங்கேற்றிக்கிட்டே வருது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இது போல பல தகவலை நீங்க அப்டேட்டா உடனுக்குடனே உடனே தெரிஞ்சுக்கணுமீன்னா இந்த வீடியோ நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா மறக்காம அந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ நீங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா மறக்காமல் இந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க நன்றி